AR Murugadoss arrest பண்றதுக்காக தான் நைட் போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு போனாங்களா அப்படிங்கறத பத்தி இப்ப கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. AR Murugadossோட டைரக்ஷன்ல தீபாவளி ஸ்பெஷலா தளபதியோட சர்க்கார் நவம்பர் 6 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இலவச மிக்ஸி கிரைண்டரை எரிக்கிற மாதிரியும் கரண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரிலேட் பண்ற மாதிரியான சில காட்சிகளும் இருந்துச்சு. அதோட டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயரான கோமலவல்லி அப்படிங்கிற பேரை தான் இந்த படத்துல நெகட்டிவ் ஷேட் பண்ண ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கு வச்சிருந்தாங்க. இந்த பேருக்கும் இந்த காட்சிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு பல பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட கண்டனங்கள் தெரிவிச்சது மட்டும் இல்லாம சர்க்கார் ரிலீஸ் பண்ணப்பட்ட தியேட்டர்ஸ்ல பிரச்சனைகள் பண்ணதோடு சென்னை கோயம்புத்தூர் மதுரை உட்பட்ட பல ஏரியாக்கள்ல விஜயோட பேனர்ஸ்களும் கிழிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து AR முருகதாஸ் மேல ஒரு சிலர் போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்தாங்க. நேத்திக்கு நைட் போலீஸ் தன்னோட வீட்டுக்கு வந்து பல வாட்டி பெல் அடிச்சதாவும் அங்க யாருமே இல்லாதனால திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் AR முருகதாஸ் அவரோட சோசியல் பேஜ்ல ட்வீட் பண்ணிருந்தாரு. இது சம்பந்தமா சன் பிக்சர்ஸ் அவங்களோட சோசியல் பேஜ்ல AR முருகதாஸ போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க, அவர் வீட்டுல இல்லாதனால அவர் எங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போயிட்டுதா சன் பிக்சர்ஸ் ட்வீட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா விருகம்பாக்கம் போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா AR முருகதாஸோட பாதுகாப்புக்காக தான் அவரோட வீட்டுக்கு போனதாவும் அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேத்திக்கு நைட் போலீஸ் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா டைரக்டர் விக்ரமனும் ரமேஷ் கண்ணாவும் முருகதாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்த ரமேஷ் கண்ணா மீடியா கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா முருகதாஸ் உள்ள இல்ல, பட் இது சம்பந்தமா தனக்கு எதுவும் தெரியாது, எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க மட்டும் இல்லாம முருகதாஸோட லாயர்ஸும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே ஆக்டர் விஷால் என்ன சொல்லிருக்காரு, டைரக்டர் முருகதாஸ் வீட்டுக்கு போலீஸா, எதுக்கு, எந்த அசம்பாவிதமும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், சென்சார் போர்டு படத்தை சென்சார் பண்ணிட்டாங்க, மக்களும் படத்தை பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு டைரக்டர் சீனு ராமசாமி. சென்சார் பண்ணப்பட்ட படத்தை மறுபடியும் சென்சார் பண்றது சட்டப்படி குற்றம், பின்பு நீக்கப்பட்ட காட்சிகளுடன் மறு தணிக்கை செய்துதான் படத்தை வெளியிட வேண்டும், இதுதான் நடைமுறை, ஆகவே எவருக்கும் எந்த அமைப்புக்கும் காட்சிகளை நீக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சென்சார் பண்ணப்பட்ட படத்துக்கு பிரச்சனை பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது இது எல்லாமே படத்துக்கு கிடைக்கிற ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் SR பிரபு, ஆக்ட்ரஸ் வித்யுலேகா உட்பட பல செலிபிரிட்டிஸும் சர்க்கார் படத்துக்கு அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்பவும் 100% கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம போயிடுவோம். நம்ம ஏன்னா அந்த இடத்துக்கு வரத்துக்கு 100 பேர் இருக்காங்க, ஆனால் வந்து அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும்னா நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். ஒரு 100% ஒன்று போட்டு பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையா, அந்த குவாலிட்டி, அந்த அவரோட அந்த ஆட்டிடியூட்.